சாப விமோசனம் ஆயிற்று. அதனால் உனக்கு ஒரு உபகாரம் பிராணதானத்திற்கு இதுதான் பிரதிபலன். அருந்தாது, பிராணம் தந்த உனக்கு பிரதிபகாரமே செய்து. புரோகிணி தோற்றம் பிரத்யுபகாரமா? இதை காட்டிலும் நீ பெரும்பாவே நீ நாட்டை செய்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷம் செய்வேன். ராஜா, உன் எண்ணிக்காகத்தான் ராஜாதிராஜ நலச்சக்கரவர்த்தி காட்டில் வசிக்கிறார் என்றால் உலகம் பரிசத்தை சொல்லும் மாற்றுகள் செல்வேன். இனி உனக்கு பசியில் வியாதி முதலிகளும் இருக்காது. கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சி நாள் வருகிறது. அதுவரை அயோத்தி மன்னன் புதுபதியனிடம் தேவைக்கு. இந்த நிலையில் நான் என்ன வேலை செய்வது? உன் விவாக சமயத்தில் இந்திராதி தேவர்களின் வரத்தை மறந்து போனாயா? சமையற்காரன் என்ற பெயரோடு புதுபரண அரண்மனையில் வேலை செய். ஐயோ, அடவியில் அவசப்பட்டு என் தமயத்தை அலைகிற போது எனக்கு இந்த பலம் கிடைத்திருக்க கூடாதா? அது உன் தப்பல்ல. விதி விளையாடும் போது ஒருக்கை அண்ணன் கூட கிடைக்காது. நேர்த்தியான வித்தைகள் விரயமாகிவிடும். என் பேச்சு கேட்டு புதுபரணனிடம் சொல். வித்திகார ரூபத்தை அந்த ராஜன் கண்ணிடத்தில் காண்பாரா? இல்லை, நீ ராஜன் மன்னா, உன் வேதனையெல்லாம் மறந்துவிடும். புதுபரணன் ராஜ ரிஷி, உன்னை மறுக்காது ஏற்றுக்கொள்வான். உடனே அயோத்திக்கு போய்விடும். என் பேச்சு கேளு. எங்கிட்ட எத்தனையோ கிளியும் உள்நாட்டை கிளி இந்த கீழே புருஷனை விட்டுட்டு எங்கிட்டேவா நீ எழுதி கொண்டிருந்தான். நல்லது கண்ணத்தோடு கண்ணை சேர்த்து ஊதல் உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இருக்கலாம். காப்பாச்சிய நீ என் தந்தைக்கு சமம். இது உனக்கு நியாயமாகாது. கைவிட்டு போனானே அவன் தந்தை நியாயமானே. வா கிட்டே வா. ஜெகதம்பா, Thank you.
விடதராஜனை ஜென்ம ஜென்மாந்தரங்கள் பதி என்றே நம்பவே தயை புரிகதாயே தயை புரிகதாயே தயை புரிகதாயே. ¡Gracias!
வா சீக்கிரமா. பிராணம் போச்சு இருக்க. எங்கிருந்து யாரு வரலையா? பாவம் சுத்தி என்ன கஷ்டம் வந்துடும். நம்ம குடிச்சது கூட்டிட்டு போய் கூழோ கஞ்சியோ ஊத்தலாம். எனக்கு ஏதாவது குத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்தா நல்லி இப்படியா இருக்கு. கஞ்சி சாப்பிட வச்சா ஒரே நாள்ல குத்து கூடாதா? கஞ்சி இல்லாத சோறு போடுறது நம்ம கிட்ட பணம் இருக்கா? மாமா சொன்ன மாதிரி கண்ட வேலைக்கு கேட்டுட்டா சுத்தி உனக்கு மூளை எப்ப இல்லைன்னாலும் இப்ப இருக்கு. அரை கொண்டு வணக்கம் கண்ணனாச்சாரி. வணக்கம. நீ எடுத்து எத்தனை நாள் ஆச்சா? என்னமா மாசம் ஒண்ணு கூட ஆகலையே. இன்னைக்கு துவச்சு நாளைக்கு காய போட்டு நாளை மாதம் எடுக்கணும். யாருடாவ முகத்தை பார்த்தா லட்சணமா இருக்கு. யாரோ தெரியலம்மா. இங்கேயே வேலை செய்தாளா? வேலை வேணும்னு கேட்டா அதனால உங்ககிட்ட முடியாங்க. நீ ஆட்ட இருக்கிய, நீ எப்படி வேலை செய்வ? எப்படியும் கஷ்டப்பட்டு செய்யறமா. வெளி குத்துவியா? தண்ணி கொண்டாருவியா? துணி துவக்கியா? அம்மா ஏன் சேத்துல மண்ணை போடுறீங்களே? துணி துவைக்கத்தான் நான் இருக்கேனே. நீ வாழ்ந்துடும். இவ இங்க இருக்கட்டும். நீ போ. இப்ப கண்ணமா தாய் வர்ற. நான் வர்றேம்மா. உங்க உதவியை என்று மறக்க மாட்டேன். நானும் அப்படித்தாம்மா. அம்மா அண்ணமா தாய்க்கு திட்ட கோபம் வரும். உத்தரவு இல்லாத யாருக்கும் கேட்கக்கூடாது. உட்காரு. பாலப்படி லேசா பிடிக்காதடி. நல்லா பிடி. வசதியா இருக்குன்னு துணி சுகமா இருக்கலாம் நினைக்கிறியா? அந்த பருப்பு இங்க வராது. உடம்ப ஒடுத்துல கட்டியா பிடி. பிரபு யாரோ தம்மை காண வந்திருக்கிறார். அனுப்பு உத்தரவு. ருத்துபரன் அரசருக்கு அடியே நமஸ்காரம். தாம் யார்? நானா பிரபு? நான் நடச்சக்கரவர்த்தி அரண்மனையிலும் சேவை செய்தோம். சரிதான். அச்செல்ல நீதிக்கு எனக்கு ஆப்தம் உண்டு. அவரிடம் சேவை செய்தவருக்கு என் ஆசானத்தில் இடம் உண்டு. வார்த்தையா தனக்கு இவரை தெரிகிறதா? நான் இவரை அங்கே கண்டதாக ஞாபகம் இல்லை எனக்கு. வாரஷ்ணையா என்னை மறந்து போனாயா? யதீசகரோடு தமயந்தி பிள்ளைகளை விதர்ப்பத்திற்கு அனுப்பிய போது நான் அங்கே இல்லையா? பொய் சொல்லாது. ஆலோசித்து பேசுகின்றாயா? நல சக்கரவர்த்தியின் கொலுவிலே இருந்தேன் என்று சொல்லுகிறாய். உனக்கு பூர்ண ராஜமரியாதை தெரியவில்லையே. தமயந்தி தேவி அவர்களும் தமயந்தி என்று ஏகவசனம் பேசுகின்றார். என்ன அவமரியாதை? பிரபு நல மகாராஜர் கூட என்னை தாமாக நினைத்துக் கொண்டதால் தேவி இவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவது எனக்கு பழக்கமாயி. சபைகள் காரணம் எனக்கு ஏகவசன பணிகள் எப்படி தெரியும் பிரபு? ஓஹோ, நீ சமையல் செய்வாயா? ஆம் பிரபு. எந்த பக்குவங்களையும் நான் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு தேவை என்றாலும் அரைக்கணக்கில் செய்வேன். அது சாத்தியமா? பிரபு அவகாசம் தந்தால் சாத்தியம் என்று நிரூபிக்கிறேன். சரிதான். வார்சனையா இவர் தமிழ் நிலையை நாம் பார்க்க வேண்டும். நாம் சமையல் கூடத்துக்கு போகலாமா? இஷ்டம் பிரபு. கருணாதி தேவனே கருணாமய பாவினாம் சரணம் வருணா மனது மேதிரந்துமா ஒரு குமானி நம்பு மனம் வந்து நீர் பேக மகிழ்வு பொங்கி வருணா ஆ
தேவா அபார கிருபா பூரா பஞ்சபூத மிகு பாவனாசா அன்று நின்றிடு என்னை ஆதரவுடன் நின்று அருள் செய்ய வேண்டுமே கனகவர்ணா மகேந்திரா இந்திராணிபன் பிரேமநாதா சரிநிகரிலாப திரிலோக தேவதேவா பாக சாஸ்திர கலை தந்து பாரில் உனது அமிர்தம் என்றுதை செய்ய வேண்டுமே சுரேந்திரா அமிர்தம் என்றுதை செய்ய வேண்டுமே சுரேந்திரா ஆஹா சமையல்காரா நீ பெரிய சாமர்த்தியசாலி ஐயா தந்தை சாப்பிடுவதற்கு வாருங்கள் ஆகட்டும் பிரபு தேசமெல்லாம் தேங்கும் காடெல்லாம் அலைஞ்சோம் தனேந்தி தேவி நலமகாராஜா ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியலீங்க அந்த பச்சு பாடகர்களை கண்டால் பாஷான இதயம் கொண்டவரும் கூட சகிக்க மாட்டார்கள் பிரபு பிரபு அவர்கள் ஆணை திறந்தால் இவனோடு நானும் முயற்சிக்கிறேன் மகா பிரபு இப்பவே உத்தரவு கொடுத்தா நானும் கூட போறேன் தனக்கு மட்டும் சாத்தியமாகுமா வேதனை அடையாதீங்க பிரபு நாங்க ரெண்டு பேரும் இந்த உலகம் பூரா சுற்றி எங்கிருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு உடனே கொண்டு வந்து சேர்க்கிறோம் தாம் உத்தரவிட்டால் நாளை உதயமே போய் தேடு நாளை எதுக்கையா இப்பவே உத்தரவு கொடுங்க இன்னைக்கே புறப்படுறோம் சரி சென்று வாருங்கள் அர்க்கயம் சமர்ப்பயாமி அர்க்கயம் சமர்ப்பயாமி வாசந்தி பாரதி வரலையா உடம்பு சரியில்லையா இன்னைக்கு வீட்டுல படுத்துட்டு இருக்காளா தமிந்தி கூட வரலையா எந்த தமிந்தி அதான் நம்ம ஊருக்கு அன்னைக்கு வந்தாள ஆஹா என்ன அழகு அசல் ராஜகுமாரியே தான் புருஷன்னா என்ன பிரேம என்ன பக்தி சுதேவா சுதேவா வேலையார் இங்கதான் இருக்காங்களா இங்க இங்க இந்த ஊர்லயே தான் அந்த குளத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்களா நீ வீணா வேஷம் போடாது நலமகாராஜா நலதம எந்தி தேவி இந்த ஊரில் இருப்பதாவது ஏன் இருக்கப்படாதுங்கிற காலம் சரியா வந்த போது யார் எங்கிருந்தாலும் வந்துடுவாங்க சோறு இல்லாத சாவுறதுக்கான நிலையில் இருந்தாலும் சிங்கம் இலையை திங்காதையா தெளிவாக ஆலோசனை செய்து வேலை சுற்றி செஞ்சுக்க என்ன எப்போதும் கிண்டல் செய்துகிட்டு இருக்கு இன்னையில இருந்து ஓ வழி வழக்கு ஏன் வழி எனக்கு நான் வர்றேன் விதூஷகா என் பேச்சு கேளு கேட்க மாட்டேன் கெட்டு போவே கெட்டாலும் சரி விதூஷகா விதூஷகா போ அம்மா அம்மா தமேந்தின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்களை எனக்கு காட்டுறீங்களா அம்மா தமேந்தியா உனக்கு வேண்டியவளா வேண்டியவங்க இல்லைன்னா அவங்களை இவ்வளவு தூரம் தேடுவேணா அம்மா கொஞ்சம் அவங்க வீட்டை காட்டுங்கம்மா அதான் விஷயம் என்னோட வா காட்டுறேன் இதோ வர்றேன் மேல் வெட்டி எடுத்துட்டு வர்றேன் மாட்டா உன் நாட்டு பொண்ணுக்காக யாரோ வந்திருக்காங்கம்மா ஏன் நாட்டு பொண்ண பாக்கவா அவனோட பேச்ச கேட்டா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு எனக்கு அப்பவே தெரியுமே அந்த செடிக்கு நமக்கு வேண்டாம்னு எம்மகன் கேட்டானா ஒத்த கால அவளையே கட்டிக்கணும்னா எங்க இருக்கான் அந்த பாவி அதோ அவன்தான் ஒரு தங்கது ஐயா நீ தானே தனஞ்சி தேடிட்டு வந்திருக்கிறது ஆமாம்மா அவங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஏன் எனக்கு என்ன வேணும் அம்மோ சொல்ல மாட்டேங்க அது பெரிய தவம்மா முதல்ல தனஞ்சி தேவி எங்க இருக்காரு சொல்லுங்க தமயந்தி தேவி ஆமாம்மா பிள்ளைங்க தாய் பேசுறோம் அம்மா அம்மான்னு தவறிக்கிட்டே இருக்குதுமா தமயந்திக்கு பிள்ளைங்க கூட இருக்குதா எத்தனை மாதிரி ரெண்டு பிள்ளைங்க நானும் உனக்கு பெண்ணுங்க சாப்பிட்டீங்களா வாயா வா என் கூட வா தாண்டி கூட வர்றேங்க அப்படி உட்காரு ஆகட்டுங்க இந்தாங்க
தமிந்தி தேவி கிட்ட என் தங்கதியை சொல்றீங்களா? உன் தங்கதிய சொல்லாம இருக்க. என் பாக்கியமே பாக்கியம், என் தமிந்தி தேவி கிடைச்சிட்டாங்க. என் தமிந்தி தேவி கிடைச்சா போதும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மோசம், என்ன மோசம், என்ன மோசம்! என்னமா அப்படி நடந்தது? எப்படிடா பேசுறது ஐயா? உன் வம்சம் நாசமா போச்சு, மான மரியாதை எல்லாம் அழிஞ்சிடுச்சு. இந்த சொர்ணம் தெருவுல நடக்கிறதா? தலையில அடிச்சுக்கிட்டன யாராவது கேட்டீங்களா? இப்ப இது ஊருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடந்ததுமா? எல்லாம் நடக்கணும், மோசம், நாசம், வஞ்சகம் எல்லாம் நடந்துடுச்சு. உனக்கு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? 500 ரூபாய் கொடுத்த உங்க அப்ப ரெண்டு பிள்ளைகள கொண்டாந்துருக்காண்டா. அப்படி யாருமா சொன்னது? அதோ வாசல்ல உட்காந்துருக்கான, அவன் பிள்ளைங்களை வளர்க்கறானா? எங்க அவனை காட்டீங்க? என்ன செய்வான்னு அவ அம்மா சரியா இருந்தா கட்டில பூசலுக்கு தோகம் செய்வாளா? ஐயோ, ஏன் இப்படி வாசப்படியே எடுத்து திட்டுறீங்க? அத்தை அத்தான்னு சொல்றேடி. என்ன செய்வது? அப்படியா விஷயம்? நிஜத்தை சொன்னியா? விட்ட இல்ல போனா மொட்டை தலைய தூள் ஆக்கிடுவேன். தமிழ் இதுக்கு ரெண்டு பிள்ளைங்களா? ஆமாங்க, முக்காலும் உண்மைங்க. என் பிராணம் போனாலும் போய் பேச மாட்டேன்னு சாட்சியா தமேந்தி தேவிக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளை, ஒண்ணு பெண்ணு ஒண்ணு ஆணுங்க. இப்ப என்ன தெரியுமா? இந்த பெண்ணு எங்க திரும்புமா? அப்ப இந்த பெண்ணு முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் முகம் தெரியாதவா? நம்ம தமயந்திக்கு ரெண்டு பிள்ளைங்களையும் ஏன் போய் சொன்னையா? நான் சொன்னது இந்த தமயந்தி இல்ல ஐயா, விதர்ப்ப ராஜகுமாரி, நைரத சக்கரவர்த்தினி, தலமகாராஜா தமிந்து காட்டுக்கு போறப்ப பிள்ளைங்களை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நான் பிள்ளைங்க பாவத்தை சகிக்காது அவங்களுக்காக வந்து தேட இவன் சாப்பிட்டாங்க. இதோ கிடைச்சு யோகம். இத முதலே சொல்லி தொலையக்கூடாது. முதலே கேட்கலியம்மா. பொம்பளையா, என் தர்மம் உன்ன கட்டிக்கிட்ட தமயத்தி உள்ள போமா. இது அத்தைகளுக்கே உள்ள மொத்த வியாதிதானே சாமி? உங்களுக்கு நாங்க அபச்சாரம் செய்துட்டோம், மன்னிச்சிடுங்க. என்ன பேச்சுங்க சாமி? எனக்கு பிராணதானம் செய்து பிரதி தினம் சந்தியா வந்தனத்துல தமக்கு ஒரு வந்தனம் போடுறேன், இவங்களுக்கு ரெண்டு வந்தனம் சேர்த்து போடுறேன். நான் வர்றேன் வணக்கம். உங்க வீட்டை நீங்க சாப்பிட்டுதான் போறேன் சாமி. வேண்டாமுங்க, அவங்க கொடுத்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வர்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம் பித்தாய் பெரியாய்.
இருக்க முடியாது. அப்படியெல்லாம் நீ போகலையா? ஏ புருஷனை விட்டுட்டு வந்துட்ட, நீ அப்படி என்ன தப்பு செய்த? அவரே தெய்வமனை மனதார பூஜித்தேன், வேற தப்பு செய்யவில்லை. அவன் மோசக்கார, அவனை மறந்துடும். அவன் நல்லவர். நீ யாரோ நான் யார், உன் கண்ணீரை பார்க்கும் போது என் மனசையே கலந்து போகுது. பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கிய, என்னை வெறுக்கிறதுக்கு எப்படி அவர் துணிஞ்சாரு? என்ன அநியாயம், என்ன வரைச்சிட்டாரு? இந்த ஆம்பளைகளுக்கு இது சகஜம். புதுசா வந்த உடனே பெரியவன் பெரியவனு பிராணனை விடுறது. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா உடனே வருத்தடுறது. இன்னொரு பொண்ண வச்சிருக்காரு சொல் இருக்கு. ஐயோ மாலா, அவரை தூஷிக்காது. அவர் எந்த பாவகாரியமும் செய்யவில்லை. நீ ஒரு பவளி பொண்ணு, என்னடி செய்றீங்க? கதையா பேசுறீங்க? நெல்ல குத்திரியா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ இவ்வளவு நேரம் குத்துனது இவ்வளவுதானா? என்னடி செஞ்சுக்கிட்டு உன்ன உடைக்கலாம் பாரு. இதுவரை நெல்லு குத்திக்கிட்டே இருந்தேக்கா. ஐயா குத்திக்கிட்டு இருந்தா குத்திக்கிட்டு இருந்தியா? ஒன்னால இவளுங்கெல்லாம் கெட்டு போயிட்டாளுங்களே. முதல்ல உன்ன உடக்க நீ இப்ப பாரு, இப்ப என்ன செய்யறேன்னு பாரு. Thank you.
தேசா தேசங்களை சுத்திரிய நம்ம பிரபு வனவாசத்துக்கு வந்தாரு. ஓ கண்டமா, எங்க அரமனையில? அப்பா அவர் சங்கதி இல்லையா? நான் கேட்டது நம்ம பிரபு வனவாசத்துக்கு வந்தாரு, அவர் சங்கதி. அவர் சங்கதி நமக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? நீ உரமா சொல்லுவேன்னு இங்கேயே குந்திருந்தன ஐயா. நீ சாதாரணமா ஏமாத்துறியா? ஏமா உனக்கு ஏதாவது கொலைக்காத கொலைக்காத